அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி ஏன்ஷியன்ட் ஃப்ளைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் ஃப்ளைட்டா, அதாவது பண்டைய காலத்தில் விமானமா, அதுவும் கடவுள்கள் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு நிறையா கேள்விகள் இருக்கும். தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1903 ரைட் சகோதரர்கள் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன கேட்டால் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, அதுவும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம் ஒவ்வொன்றா. இந்தியாவில் வந்து 4 வேதங்கள் இருக்குது, அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். இதில் ரிக்வேதத்தில் வந்து கிட்டத்தட்ட 32 வகையான விமானங்கள் செய்முறை பற்றி குறிப்பிருக்கு. இந்த நூலை அவர் வந்து சாம்பிளாக வச்சுக்கிட்டு தான் மகாராஷ்டிராவில் பிறந்த தால்பேட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விமானத்தை செஞ்சுருக்காரு. அந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 1500 அடி உயரம் பறக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ரைட் சகோதரர்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறப்ப 170 அடி தான் அது வந்து பறக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நம்ம தால்பேட் கண்டுபிடிச்சது வந்து கிட்டத்தட்ட 1500 அடி உயரம் பறக்கக்கூடிய விமானமாக இருந்தது. ஸோ இது எப்படி சாத்தியம்? ஒரு வேதத்தில் உள்ளதை வச்சு மையப்படுத்தி அவர் எப்படி இந்த விமானத்தை செஞ்சார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்வேதத்தில் அந்த விமானங்கள் எப்படி செய்யணும், என்னென்ன மெக்கானிசம் தேவைப்படுது, அது எந்த எரிபொருளில் ஓடுது, எல்லா டீட்டெயிலுமே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து தால்பேட் வந்து இதை வந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ரிக்வேதத்தில் வந்து நிறைய விமானங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 4 வகையான விமானத்தை பற்றி தான் மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ருக்கும விமானம், சுந்தர விமானம், திரிபுர விமானம், சகுன விமானம். ஸோ இந்த 4 வகையான விமானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ருக்ம விமானம், சுந்தர விமானம் அப்படிங்கிறது வந்து நாசா வந்து சந்திரனுக்கு அனுப்பிச்ச அப்பல்லோ மாதிரியே இருக்கும், சேம். திரிபுர விமானம் வந்து தரையிலையும் போகும், தண்ணிகளையும் போகும், அதாவது நீர்மூழ்கி கப்பல் அந்த வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சகுன விமானம். இந்த விமானம் தான் கிட்டத்தட்ட நம்ம இப்போ 100 ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தோடு ஒத்துப்போகுது. ஸோ இந்த 4 வகையான விமானங்கள் வந்து பண்டைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் வந்து வேதத்தில் சொல்லப்படுது. இது யார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா ரொம்ப ஆச்சரியம். அதை கடவுள்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து கடவுள்கள்ன்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னு நமக்கு சரியாக தெரியலை. நீங்கள் ராமாயணத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ராவணன் வந்து சீதையை வந்து இலங்கைக்கு புஷ்ப விமானத்தில் தான் கடத்திட்டு போனான் அப்படின்ற குறிப்பு தான் இருக்குது. அதாவது ராவணன் வந்து விமானம் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. இதுக்கு வந்து ஆதாரம் பார்த்தோம்னா, இலங்கையில் உள்ள நுவேலியா மாவட்டத்தில் குவான் போலோ அப்படின்ற இடத்துல அந்த விமானம் ஓடுபாதை இருந்ததுக்கான இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர். அதாவது 2 டயர் வந்து விமானத்தில் டயர் வந்து அப்படியே பதிஞ்ச தடம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அந்த தடம் இல்லை. ஸோ இதை வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விமானம் வந்து கீழே அப்படியே தரையில் அப்படியே அப்படியே லேண்ட் ஆகி போய் மேலே அப்பாகி பறந்துருக்கு. ஸோ அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இந்த குவான் போலோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து தமிழாக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, விமான சந்தைன்னு பேர். ஸோ இதுவுமே பெரிய ஆதாரமாக இருந்திருக்கு. இந்த ராவணன் பயன்படுத்திய இந்த புஷ்ப விமானத்தை வந்து செஞ்சு குடித்தது மாயன்ற ஒரு தச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயன் நகரத்தில் வந்து லார்ட் பக்கால் அப்படின்ற ஒரு விண்வெளி வீரர் இருந்திருக்காரு, அவர் ஸ்பேஸுக்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்வெட்டில் ஒரு ராக்கெட்டில் அவர் போகிறது மாதிரி செதுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதாரங்கள், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவில் வந்து கோயிலில் எல்லாத்துலேயுமே வந்து கோபுரம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து முன்னாடி இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலி கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க, விமானம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டவுட் இருந்தது, எதுக்கு இது விமானம் விமானம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது. ஆனால் இந்த இதெல்லாம் இப்போ படித்து பார்க்கும்போது தான் இதுக்கு எதுக்கு விமானம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நமக்கு புரிய வருது. அதாவது இது வந்து கடவுளோட வாகனம், அதில் தான் கடவுள் வந்து பறந்து வந்திருக்காங்க பூமிக்கு. ஸோ அதன் நினைவாக வந்து கோவிலில் வந்து அந்த விமான அமைப்பை தான் இன்றைக்கி வந்து கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்பை எல்லா கோயிலையும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறையா கோயிலில் பார்த்தோம்னா அந்த தேர் திருவிழாலாம் நடக்கும், தேரெல்லாம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த திருவிழா நடக்கும். அந்த தேரோட அமைப்பு பார்த்திங்கனாலும் அந்த விமானம் மாதிரி தான் இருக்கும், ருக்ம விமானம் மாதிரி தான் இருக்கும். இது கடவுளோட வாகனமாக கருதுனதுனால தான் அந்த தேருக்குள்ளே கடவுளை வச்சு அப்படியே எல்லாரும் தெருவில் இழுத்துட்டு போவாங்க. இதே மாதிரி மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு புத்தர் கோயில் இருக்குது, அதாவது அஜந்தா குகை ஓவியம், எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட புத்தர் சிலை இருக்குது. அதில் ஒரு புத்தர் என்ன பண்ணுறாரு, நின்றுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு பறக்கக்கூடிய வாகனத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பறக்கக்கூடிய வாகனத்தை மையப்படுத்தியே கடவுளோட சொல்கிறாங்க. ஒருவேளை கடவுள்கள் பயன்படுத்தியது தான் இந்த வாகனமா, இல்லை மனிதர்கள் பயன்படுத்தினாங்களா? ஸோ நம்ம மக்கள் அந்த மனிதர்கள் பயன்படுத்திய பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்க தான் கடவுள் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து உலகம் முழுக்க வந்து பறக்கக்கூடிய வாகனங்களை பற்றி 4000 5000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பாடத்தில் படிக்கிறதா இருக்கலாம், ஆனால் வந்து அதுக்கெல்லாம் முன்னோடி வந்து நம்ம இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இதை வந்து பறக்கிறதுக்கு வந்து எரிபொருளாக வந்து பாதரசத்தை பயன்படுத்தியிருக்காங்க.
அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பாதரசம் வந்து திடப்பொருளும் கிடையாது, திரவும் கிடையாது, ரெண்டுக்கும் ஒரு மையப்பகுதியில் உள்ள ஒரு பொருள். இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எரிபொருளாக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 7 வகையான மோட்டார்களை பயன்படுத்தி விமானத்தை வந்து பறக்க வைக்க முடியும் அப்படிங்கிற குறிப்பும் சொல்லப்படுது. இதை வச்சு தான் வந்து கடவுள்கள் வந்து கண்டம் விட்டு கண்டம் எல்லாமே போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரியுது நமக்கு. அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மின்சக்தி சூரிய சக்தியை பயன்படுத்தியும் இந்த விமானத்தை இயக்க முடியும் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சோலார் சிஸ்டத்தை அப்போ அன்னைக்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பண்டைய காலத்தில் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி என்ன தான் நம்ம புது புது டெக்னாலஜியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் இது எல்லாமே பண்டைய காலத்தோட மறுவடிவம் தான் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது.